அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறை டிவி வழங்கும் ஹஜ் பெருநாள் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகம் முழுதும் இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ஹஜ் பெருநாள் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தவளாய் இன்றைய சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியானது சற்று வித்தியாசமாக அமைய இருக்கின்றது. அதாவது கருத்துக்கள் பரிமாறுகின்ற பொழுது அதனை நாங்கள் ஒரு விவாத அமைப்பாகவும் அமைத்திருக்கின்றோம் என்பதனை கூறிக்கொண்டு ஒரு சிறியதொரு கவிதையுடன் அந்த கலந்துரையாடலை ஆரம்பித்து வைக்கின்றேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். பைத்துல் இஸ்தாவுக்கு கீழ் உனை அடிபணிவதற்காய் இறைவா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். கடன்கள் எல்லாம் தீர்த்தே, கடமைகள் மிகுதியன்றே. உடைமைகள் எல்லாம் துறந்தே, உறவுகள் அனைத்தும் பிரிந்தே. பகைமையில் எச்சம் ஏதுமின்றே, படைத்தவன் பக்கம் மேழுதலே ஹஜ். இறுதி கடமை என வகுத்தாய், இறுதி பயணமென்றும் தீர்த்தாய். இஹ்ராம் என்றொரு கபனில் மனித இடைவெளி அனைத்தும் தகர்த்தாய். இறைவன் ஒருவனே இனியலாம் இதயம் போத, மக்காவில் பதிகிறது பாதம். மனதிலகி மார்பு விம்மி, கண்கள் கலங்கி, வார்த்தைகளற்று பிரமித்து போய் நிற்கும் நேரம் கனவிலே கழிப்பது போலாய் கண்முன்னாலே கௌபாவின் தோற்றம். அந்த கவிதையோடு நாங்கள் கலந்துரையாடலுக்கு வருகின்றோம். இன்றைய இந்த சிறப்பு கலந்துரையாடலே என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் கொழும்பு ஹமீதா லோசேனி கல்லூரியினுடைய விவாதிகள் மன்றத்திலிருந்து நண்பரை நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். அதாவது இந்த பெருநாள் தினம் என்பது பலவேளை சந்தோஷமான தினமாக இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுதோ இந்த பெருநாள் என்பது ஒரு சங்கடமாகிவிட்டதா என்கின்ற கேள்வியும் உள்ளது. எனவே பெருநாள் தினம் அல்லது இந்த பெருநாள் கொண்டாட்டம் சந்தோஷமானது சங்கடமானது என்று இரண்டு தரப்பிலிருந்தும் இங்கே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க காத்திருக்கின்றார்கள். இன்றைய கலந்துரையாடலில் எங்களுடன் கலந்து கொண்டிருப்பவர் எம்ஜேஎம் வசீம் மற்றும் முபாஷிர் எம்எம் முபாஷிர் அவர்கள், எம்என் அரஃபாத் மற்றும் எச்ஆர்எம் ஒசாமா போன்றவர்கள் எங்களுடன் கலந்துரையாடலில் இருக்கின்றார்கள். சற்று அவர்களுடன் நாங்கள் உரையாடிவிட்டு நேரடியாக எங்களுடைய கருத்துக்களுக்கு வருவோம். வசீம், என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க வசீம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் பிறை டிவி நேயர்களுக்கும் உலகவாழ் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தியாக திருநாள் ஹஜ்ஜு பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈத் முபாரக். நான் தற்காலத்தில் ஒரு நிறுவனத்தில் கணக்காளராக பணிபுரிந்திருக்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் இனி ஈதுல்அஹா பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் இப்பொழுது பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் சைக்காலஜி மூன்றாவது வருடத்தை முடித்துவிட்டு நான்காவது வருடத்தை தொடர்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புரை டிவி நேயர்கள் மற்றும் உலகவாழ் முஸ்லீம்கள் அனைவருக்கும் மற்றும் எழுத்தாளர் மற்றும் கவியாளர் திருமதி ஷாமிலா ஷெரீஃப் அவர்களுக்கும் பட்டிமன் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற எனது நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தியாக திருநாள் பெருநாளுடைய நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். நான் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறேன். சொல்லுங்கள் ஒசாமா, என்ன பண்ணிட்டுருக்குறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் வந்து சார்ட்டர்ட் ஃபாலோ பண்ணிக்கொண்டு அதோடு சேர்த்து ஆடிட் ட்ரெயினும் போயிட்டுருக்கேன். அதாவது நால்வரும் வெவ்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள். நாங்கள் கடந்த பெருநாள் தினத்தின் போது அதாவது கிழக்கு மற்றும் தெற்கு பிரதேசத்தினுடைய பெருநாள் கொண்டாட்டங்கள் எவ்வாறு அமையும் என்பது தொடர்பிலே நாங்கள் பேசியிருந்தோம். இன்று நாங்கள் கதைக்கு இருக்கின்ற விடயத்திலே கொழும்பு பிரதேசம் வாழ் மக்களினுடைய அந்த வாழ்வியலை முன்வைத்ததாக எங்களுடைய கலந்துரையாடல் அமையப் போகின்றது. பெருநாள் என்று சொன்ன உடனேயே நான் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு உங்களுக்கு சொல்ல முன்வைக்கின்ற ஒரு விடயம், சாதாரணமாக நாங்கள் மருதாணி போடுகின்ற விடயத்திலே இருந்து இந்த பெருநாள் தினத்தினை ஆரம்பித்து வைக்கலாம். அதாவது
மரத்திலே அந்த மருதாணி மரத்திலிருந்து அந்த மருதாணி இலையினை பறித்தல், அதனை நாங்கள் அம்மையில் வைத்து தட்டுதல், தட்டி அதனை இழுத்து அரைத்தல், அதன் பின்னர் அந்த அரைத்த மருதாணியினை நாங்கள் மற்றவர்களுக்கு வழங்குதல், இவ்வாறு அதனை வழங்கி அதிலிருந்து சந்தோஷம் அடைவதோடு அதனை கையிலே வைத்து கொண்டு அந்த இரவு முழுதும் நாங்கள் உறங்குவது. பின்னர் அந்த காலையிலே அது வந்து அந்த காய்ந்திருக்கும், அந்த காய்ந்திருக்கின்ற பொழுதோ அதனை அகற்றிவிட்டு கழுவி வந்து அந்த வாசத்தினை நாங்கள் முகர்ந்து பார்ப்போம். அப்பொழுது வீட்டிலே பலகாரங்கள் செய்திருப்பார்கள். குறிப்பாக அந்த டொதல் என்று சொல்லப்படுகின்ற அல்லது மஸ்கட், இது இரண்டும் கலந்து வருகின்ற அந்த வாசம் இருக்கின்றது அல்லவா, அதனை சொல்லுகின்ற பொழுதே மனதுக்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றது. எனவே அந்த பெருநாள் கொண்டாட்டங்கள் என்பது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாகத்தான் இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 5 நிமிட டான்ஸிங் மருதாணி கோணிலே இருந்து எங்களுடைய சந்தோஷங்கள் பறிப்போய்விட்டனவோ என்று நினைக்கக்கூடியவாறுதான் இந்த காலம் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த கொரோனா COVID-19 தொற்றினுடைய இந்த காலத்திலே நாங்கள் எவ்வளவுதான் சந்தோஷமாக முன்பு பெருநாளை கொண்டாடினோமோ அதனை விட சந்தோஷமாக கொண்டாடி இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய அந்த வரையறைகளுக்கு உட்பட்டு மிகவும் என்னது அந்த ஏற்கனவே இருக்கின்ற அந்த அனாச்சாரங்களில் இருந்தெல்லாம் நீங்கி சந்தோஷமாக பெருநாளை வீடில் இருந்தவாறே கொண்டாடி இருக்கின்றோம். ஆனாலும் சில சில சங்கடங்கள் இந்த தொழில்நுட்ப விருத்தியினுடைய காரணம் அல்லது நாங்கள் இந்த குளோபலைசேஷன் என்கப்படுகின்ற அந்த உலகமயமாக்கலின் காரணமாக எங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாம் பறிப்போய்விட்டனவோ என்று யோசிக்கின்ற அளவு இன்றைய பெருநாள்கள் மாறிவிட்டன. எனவே தான் நாங்கள் இன்றைய தினத்திலே இவ்வாறான ஒரு தலைப்பினை வழங்கியிருக்கின்றோம். இப்போ இந்த தலைப்பிலே அவர்கள் பேசுகின்ற பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதியும் 2000 ஆண்டுகளுக்கு பிற்பட்ட காலப்பகுதியும் அவர்கள் அதனை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே தான் இந்த கலந்துரையாடல் நகர்ந்து செல்ல இருக்கின்றது என்பதனை கூறிக்கொண்டு பெருநாள் கொண்டாட்டங்கள் சந்தோஷமானதா அல்லது சங்கடமாக இருக்கின்றதா என்ற கருத்துக்களை முன்வைப்பதற்காக நான் அரஃபாத் அவர்களை கேட்கிறேன். அரஃபாத், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கின்றது பெருநாளை? நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறீங்களா அல்லது ஒரு சங்கடமான விடயமா நினைக்கிறீங்களா? பெருநாள் என்றாலே மீன்ஸ் நாங்கள் எப்படியுமே சந்தோஷமான நாளாக தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் மற்ற நாட்களை நம்ம சந்தோஷமாக இல்லையா என்று எடுத்துக்கொள்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் பெருநாள் என்றாலே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இப்போ நாங்களே பார்க்குறோம், இன்றைக்கு பிறை டிவி இந்த நிகழ்ச்சி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக ஆரம்பித்து வச்சிருக்கு. அதனால் இந்த நாள் உண்மையிலேயே இன்றைய காலமல்ல அன்றைய காலமல்ல இன்றைய காலத்துலேயும் பெருநாளுடைய காலம், நபியோட காலத்திலிருந்தே பெருநாளுடைய காலம் வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இப்போ உண்மையிலேயே ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தான் நாங்கள் எங்களோட பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலையும் நம்ம பெருநாளை நம்ம வீட்டில் இருந்தோ இல்லாது இந்த எங்களுக்கு தெரியும் இந்த கொரோனாவுடைய பிரச்சனை இப்போ ஒரு வெகு விரைவாக போயிட்டு கொண்டிருக்கு. 2 வருடங்களாக நாங்கள் பெருநாளை ஒரு ஒரு இக்கட்டான நிலைமையில தான் கொண்டாடி கொண்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த காலங்களில் கூட நம்ம வீட்டில் ஏதோ ஒரு வகையில் பெருநாளை கொண்டாட தான் நாங்கள் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் பெருநாளுடைய காலங்கள் உண்மையிலேயே உறவினர்களோட சந்தோஷமாக பெருநாளுடைய காலங்களில் உறவினர்களோட வீட்டுக்கு சொல்லுவாங்க பிள்ளைய காண்றதே கஷ்டமிடுவாங்க இந்த காலத்தில். நிறைய கிளாஸ் போகிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மக்களோட சுற்றுறாங்க. இப்போ பிள்ளைகளை காணக்கூடிய நிலைமையே ரொம்ப கஷ்டமாயிருக்குது. ஆனால் இந்த கொரோனாவுடைய காலம் ஏற்பட்டதுனால பிள்ளைகள் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. அதனால் பெருநாளுடைய சந்தர்ப்பத்தில் கூட ரொம்ப சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடின ஒரு நிலைமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்க்குறோம் ஆடம்பர உணவுகள் இன்றைக்கு ரொம்பவே அதிகமாகிருக்கு. நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு ஆன்லைனில் உணவு வகைகள் வருது, ரெஸ்டாரண்ட்ஸ்களில் நிறைய இன்றைக்கு பெருநாளில் சமைக்கக்கூடிய உணவு எல்லாமே இன்றைக்கு
ரெஸ்டூரண்ட்ஸ் ஆர்டர் பண்ண ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ணால் பெருநாளுடைய உணவுகள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு நம்ம நம்ம கையிலே கிடைக்குது. அப்போ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு ஒரு சந்தோஷமாக இருந்த காலம் தான் இன்றைய காலங்களில் நம்ம விரும்புகிற ஒரு விஷயத்தை இந்த சமூகம் நடத்தி கொண்டு போகுது. நம்ம விரும்புகிறோம், நம்ம எவ்வளவு தான் வீட்டில் ஒரு மாதத்தில் மீன்ஸ் நாங்கள் யோசிப்போம், ஒரு மாதத்தில் நம்ம எவ்வளவு தான் வீட்டில் பெண்கள் வந்து வீட்டில் டெய்லியே சமைச்சு சாப்பிட்டு அப்படி இருக்கிறதுனால அவங்களோட ஒரு அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக அவங்களுக்கு ஒரு ஒரு நிம்மதியான முறையில் இன்றைக்கு ஹோட்டல்களில் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட போகல, அது ஒரு சந்தோஷம். நம்ம நினைக்கிறோம் அந்த காலத்தில் அது சந்தோஷம், இன்றைக்கு பெண்கள்கிட்ட நம்ம கேட்டால் விளங்கும், அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பெருநாளுடைய நாளில் சரி எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, அன்றைய நாள் சரி நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கிறமே அப்படி ஒரு நிம்மதி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அன்றைக்கு வந்து பெருநாள் நாளில் கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு அந்த சரியான சாப்பாடு வந்து சரியான முறையில் அமையல்லாட்டி அன்றைய நாள் சந்தோஷமாக அமைகிறது இல்லை. உண்மைத்தான் மிஸ், அதை நான் ஒத்துக்கொள்ளணும். எப்படி என்ன மிஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் நிறைய இப்போ நம்ம ஆர்டர் பண்ணுற சாப்பாடு அதோடு வந்து இன்றைக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்குது. இப்போ நம்ம செல்ல நிறைய அதாவது வீட்டு சாப்பாடை விட ருசியான சாப்பாடும் வந்திருக்கிறேன். வீட்டு சாப்பாடை குத்தம் சொல்லலை, நம்ம வீட்டில் சாப்பிட்டு பழகின ஒரு பழகினவங்க தான் நம்ம. ஆனால் நான் சொல்கிறேன் பெருநாளுடைய காலங்களில் அவங்க ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்குறாங்க, இது ஒரு டிஃபரன்ஸ், அதை எதிர்பார்க்குறாங்க. அதனால் அந்த பெருநாளுடைய காலங்களில் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம கொண்டு போகலாமே அப்படின்றதும் ஒரு சாத்தியமாக இருக்குது இந்த காலத்தில். மற்ற நபியவங்களோட காலத்தில் நம்ம பார்த்தா இன்றைய காலம் பொருளாதாரத்தில் மீன்ஸ் நிறையவே பின்தங்கிய ஒரு நிலை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பேர் இன்றைக்கு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறாங்க. ரமலானுடைய காலங்களில் கூட எனக்கு இன்னுமே ஒரு ஞாபகத்தில் இருக்குமே, சென்ற கடைக்கு ஒருத்தர் வந்து அவருடைய பெருநாளுடைய நாளை பற்றி சொல்லப்போல ரொம்ப கவலைப்படுறாரு. அவருடைய காசு அவருக்கு இருந்த அந்த அந்த கொடுப்பனவுகள் எல்லாம் ரொம்பவே குறைவாக இருந்தது. ஆனாலும் மீன்ஸ் அப்படியான காலகட்டத்தில் கூட அந்த கிடைச்ச பணத்தை வச்சு வீட்டுக்கு கொடுத்து அன்றைய நாளை சந்தோஷமா தான் அவர் கொண்டாடினாரு. ஆனால் அதுக்கு பின்னால் இருந்தனாலும் முன்னால் இருந்தனாலும் ரொம்ப கவலையா போனாலும் பெருநாளுடைய நாளுமே சந்தோஷமா தான் கொண்டாடி இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். என்ன பெருநாளுடைய ஆரம்ப காலை வணக்கமே ஈத் முபாரக் நம்ம சொல்றோம். ஏன் அது ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு. நம்ம பார்க்குற மீஸ் ஒரு ஒரு கவலையான சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் நம்ம பெருநாளுடைய காலத்தில் கை கொடுத்து முசாபா செஞ்சு அந்த சந்தோஷம் எல்லாமே அந்த பெருநாளுடைய நாளில் கிடைக்குது. அப்போ வாழ்க்கையில் நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும் வேண்டாம், நம்மகிட்ட காசு இருக்குது, நம்மகிட்ட பணம் ஆடம்பர செலவுகள் மட்டும்தான் பெருநாளன்று இருக்காமல் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் நம்ம மாறணும். அதை நம்ம ரொம்ப பேருக்கு அதை வந்து கணக்கு எடுக்கிறது இல்லை. ஏதோ நம்ம ஆடம்பர உணவு அணியணும், ஆடம்பர சாப்பாடு செய்யணும், இதுகளை தான் நம்ம பெருநாளன்று நினச்சி கொண்டால் நம்ம வாழ்க்கையில் அப்போ எந்த நாளுமே கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நாங்கள் எதை நினைக்கணும் வேண்டாம், எல்லா நாட்களும் எங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளை நம்ம எடுத்துக்கொள்றதுக்கான முதலாவது ஒரு விஷயம்னா இந்த பெருநாளுடைய நாளை கூட நம்ம சந்தோஷமா எடுத்துக்கொண்டா மற்ற நாட்கள் இப்படியுமே சந்தோஷமா தான் அமையுமே நினைக்கிறேன். நிச்சயமாக அரபாத், பெருநாள் தினத்தினை நாங்கள் எவ்வளவுதான் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டாலும் சில நேரங்களில் அந்த பெருநாள் தினம் வந்து எங்களுடைய அந்த ஏதாவது ஒரு விடயத்தின் காரணமாக சரி சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற தருணங்களும் இருக்கிறது. என்ன வசீம் உங்களோட நிலைப்பாடு என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக இந்த பெருநாள் தினங்களை பொறுத்தவரையில் பெருநாள் தினங்கள் சந்தோஷமானவை, சந்தோஷமாக கொண்டாடப்பட வேண்டியவை. இன்றைய தினங்களில் பெருநாள் தினங்கள் சந்தோஷமாக இல்லை சங்கடமான நிலைமைக்கு மாற்றப்பட்டுள்ளதுன்றது எங்களோட கருத்து. இப்போ கடந்த இந்த வருடமும் கடந்த வருடத்தையும் பொறுத்தவரை காட்டியும் நாங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் கோவிட் பிரச்சனை, அதன் காரணத்தால் வீட்டிலேயே நாங்கள் பெருநாள் கொண்டாட வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டுச்சு, அதெல்லாம் ஓகே. நாங்கள் ஒரு 2000 ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தையும் அதற்கு முற்பட்ட காலத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தோமே ஆனால் இப்போ தற்காலத்தை பொறுத்தவரை காட்டியும் சொல்லுவாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று தான் சொல்லணும். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்னன்னு சொல்றேன்னா எங்களோட முஸ்லீம்கள் அனைவருமே எங்களுடைய மாதங்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் பிறை பார்க்கறத வச்சுதான். அதுலேயும் முக்கியமாக இந்த நோன்பு நோக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, நோன்பு பெருநாள் அஜி பெருநாள் போன்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் நிச்சயமாக பிறைப்பதுதான் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் சர்வதேச பிறையை பின்பற்றுறதா அல்லது லோக்கல் பிறையை நாங்கள் பின்பற்றுறதான்றதே பெரிய ஒரு சங்கடமாக அமைகிற சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்திலே ஒரு சங்கடம் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. அதுக்கடுத்தபடி நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் இப்போ இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்தில் அழகாக சொல்லியிருந்தாங்க அந்த மரதானியம் அரைக்கிறது, அதை எடுத்து நான் கையில் வைக்கிறது, இந்த மாதிரி சொல்கிற சந்தர்ப்பத்திலே எங்களுக்கும் அது அப்படி உணரக்கூடிய மாதிரியான ஒரு தன்மையோடு காணப்பட்டுச்சு. ஆனால் தற்காலத்தை பொறுத்தவரை காட்டியும் அது அப்படி இல்லாமல் போயிட்டு எப்படி இருக்குது, ஒரு கையில் டான்ஸிங் கோணும் இன்னொரு கையில் மைக்ரோஃபோனையும் வச்சுக்கொண்டு எங்களை பாட்டு எங்களை பெருநாளாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் வந்து. அது ஒரு கவலையான ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததான் நாங்கள் இது பற்றி நாங்கள் எங்களோட வீட்டில நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க
முன்னே காலங்களில் பெருநாளை பொறுத்தவரை காட்டியும் அவங்க காலையில் தஹஜ்ஜத் டைமில் எழும்புவாங்களாம். தஹஜ்ஜத் டைமில் எழும்பி அவங்களுக்கு தேவையான ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை செஞ்சு கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ நான் கேட்டுமாம்மா, இப்போ நீங்கள் தஹஜ்ஜத் டைமில் எழும்புறீங்க, தஹஜ்ஜத் டைமில் தான் இப்போ தூங்குறாங்க. தஹஜ்ஜத் டைமில் தூங்கணும், உண்மையான விஷயம். அது பெருநாள் எல்லாரும் அது முக்கியமான சொல்ல இருந்த ஒரு விஷயம் தான் என்னது, நாங்கள் எப்படியோ பெருநாளைக்கு அப்புறம் சரியாக சொல்ல வேண்டிய வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் நைட் நாங்கள் பெருநாள் அறிவிக்கப்பட்டதுலேருந்து காலை வர காட்டியுமே விஷ் பண்ணிட்டு சிலவங்க பெருநாள் தொழுகைக்கு கூட போகாமல் தூங்கக்கூடியவங்களும் மீக்கிறோம். அது ஒரு கவலையான ஒரு விஷயம், ஆனால் நினைக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறேன் இல்லாத ஒரு விஷயம் தான் என்னது. அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் கேட்டேன், அப்போ நீங்கள் எங்களுக்கு பழக்கம் எப்படி, எல்லாருமே பெண்கள் செய்யக்கூடியதை பார்த்து எங்களுக்கு பழக்கம். அப்போ நான் கேட்டேன், இப்படி நீங்கள் தாஜத்தையும் தொழுகிறீங்க, இதையும் பண்ணுறீங்க, எலும்பு சாப்பாடும் செய்கிறீங்க, எப்படி எல்லாத்தையும் கொண்டு போனீங்கன்னு கேட்குற சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க, இல்லை எங்களோட டைமில் எல்லாம் வந்து நாங்கள் இப்போ வட்டலாப்பு வேண்டு சொன்னாலே ஒரு இது இருந்துச்சு, என்ன மாதிரி ஆண்கள் அந்த முட்டையை அடித்து அந்த பிறால் புலால் தன்மையை வடித்தால்தான் வட்டலாப்பு அழகாக வரும். அப்போ அந்த பலகாரங்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் தான் செய்யக்கூடியதாக இருந்துச்சு. அதை எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது என்னென்னு சொன்னால், இந்த வட்டலாப்பத்தை எனக்கு நீங்கள் இந்த கொழும்பு பிரதேசம்ங்கிறதுனால இந்த முட்டையை வந்து ஆண்கள் வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க. குறிப்பாக வந்து ஏனைய கிழக்கு பிரதேசங்களில் வந்து இந்த துதல் கட்டுறது அல்லது இந்த மஸ்கட்ன்றது ஒரு கடினமான வேலை. அந்த கடினமான வேலையினை வந்து எப்பொழுதுமே ஆண்கள் தான் செய்வாங்க. எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கின்றது, அந்த ஒரு 15-20 தேங்காவை துருவி அந்த வேலைகளை நாங்கள் பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாருமே சேர்ந்தே செய்வோம். துருவி கொடுக்கறது, அதை அரைச்சி அந்த அதில் வந்து மா போட்டு அந்த கன்றுங்கிறது ரொம்ப கடினம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து லேடிஸ் செஞ்சு கொடுப்பாங்க, கொஞ்சம் கண்டி கொடுக்குற கொஞ்சம் திக்காக ஒரு நேரம் அதை பிறட்டுறது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ வந்து அதை ஆண்கள் தான் செய்வாங்க. நீங்கள் இருப்பீங்களா வீட்டில் கேட்பாங்க, அளவு துதல் கன்றுன்னு சொன்னால் அங்கே அவர் தான் முதலாவது குடும்ப தலைவன், அவர் ஓகேன்றது தான் துதல் கன்று. லேடிஸுக்கு அதை செய்ய முடியாது. ஆனால் இப்போ வந்து அதை மிக இலகுவாக எங்களுக்கு அதனை கடையில் வாங்கிட்டு வரக்கூடியதாக இருக்குது. துதல் நிச்சயமாக கடையில் வாங்கிட்டு வரக்கூடியதாக இருந்தாலும் இந்த பொருளாதார நிலைமைகளாக யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு அல்வா துண்டு இப்போ 100 ரூபாய்க்கு விற்கப்படுது, 120 ரூபா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ ஒரு 100 ரூபாவுக்கு நாங்கள் அதை வாங்கினாலும் இப்போ உறவினர்கள் வீடுகளுக்கு வாங்குவாங்கன்னு சொல்லி எத்தனை ரூபாய்க்கு தான் அதை வாங்குறது? ஒரு 5 பேருக்கு ஒரு 10 அல்வா துண்டு என்று நாங்கள் அளவிட்டு வாங்கினாலும் அங்கனைக்கு ஒரு 1200 ரூபா வருது. அப்போ இந்த அல்வா துண்டு நாங்கள் கொடுக்குறது இல்லாத நாங்கள் அழுந்து கொண்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையாக காணப்படுது. நிச்சயமாக இந்த பொருளாதார ரீதியாக நாங்கள் காணக்கூடிய ஒரு கஷ்டமாகவே காணப்படுது. அதாவது இந்த கொரோனாக்கு பிற்பட்ட காலம் வேண்டிய இல்லை, அதற்கு முற்பட்ட காலத்திலேயும் இதே அதே தேங்காய்க்கும் விலை தானே, தேங்காய் விலை, அரிசி விலை, சீனி இப்போ எல்லாத்தையும் பார்க்குற நேரம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடையிலே வாங்கிடுவோம்னு நினைக்கிறாங்க. அப்போ வாங்கி நான் ஒரு அண்மையில் ஒரு லீப்லெட்ஸ் உண்டு பார்த்தேன்னாடா, அந்த லீப்லெட்ஸில் போட்டிருக்கிறாங்க அந்த பர்ஃபி ஒரு பர்ஃபி 90 ரூபா, அல்வா 120 ரூபா, ஒரு குலாப்ஜாம் 80 ரூபா. அப்போ வீட்டுக்கு வார ஆளுக்கு வந்து ரெண்டு எல்லாத்தையும் வச்சுட்டா 2 குலாப்ஜாம் சாப்பிட்டாங்கன்னா 160 ரூபா ஆகிடுது. அதே போல் 2 அல்வா துண்டு எடுத்துட்டாங்கன்னா 240 ரூபா. அப்போ இது நான் கால் பண்ணி கேட்டேன், அந்த லீஃப்லெட்ஸில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன், நான் வந்து உங்களோட இந்த இதை பார்த்தேன் நான், இது ஒரு பகல் கொள்ளே அவங்களுக்கு தெரியலையான்னு. இல்லை இல்லை, நாங்கள் 4-5 வருஷமாக செய்து வரோம், எல்லாருமே வாங்குவாங்களே இங்கே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனவே இந்த விஷயத்தை பார்க்குற நேரம், இந்த பிஸ்னஸை நாங்கள் பார்க்குற நேரம், இது ஒரு மேட்டுக்குடி வர்க்கத்துக்கு சரியாக இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு சாதாரணமாக அல்லது வறுமை கோட்டின் கீழே வாழ்வர்களுடைய பெருநாள் என்பது ஒரு கவலையான விஷயமாக இருந்தது எனக்கு. அது குறிப்பாக இந்த கோவிட் சூழலில் தான் இந்த மாதிரியான ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் கூடிட்டு. சொல்லுங்க வசி. நிச்சயமாக இப்போ அடுத்ததாக எடுத்துக்கொண்டமா இருந்தால் புதிய ஆடைகள் நாங்கள் அணியணும், அது வந்து எங்கள்கிட்ட இருக்கிறதுல சிறந்த ஆடையை நாங்கள் அணியணும் என்றது ஒரு சுண்ணத்தன விடயமாக காணப்படுது. அதிலே இப்போ புதிய ஆடைகள் எல்லாம் இப்போ கோவிட் ப்ராப்ளம்ல தான் நாங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதற்கு முற்பட்ட காலங்கள் இது ஆரம்பிக்கப்பட்டது தான் கோவிட்ல நிறைய விதம் இருந்துச்சு. ஓகே, அப்போ கோவிட்ல இவங்க அதை ஒரு சேவையாக செய்கிறாங்கன்னு பார்த்த மாதிரி தான் அதில் விலையை கேட்டமென்றால் இன்பாக்ஸுக்கு வாங்க, இன்பாக்ஸ் தான் விலையை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்பாக்ஸில் போயிட்டு பார்த்தமென்றால் அது என்ன மாதிரியான அவங்க செய்கிறாங்கன்ட்டு விளங்குதில்லை. அப்போ அது அணியிற சந்தர்ப்பத்திலையும் எங்களுக்கு எல்லாம் சரியா ஏத்த மாதிரி உடம்புக்கு ஏத்த போல இருக்கும் பண்ண முடியாது. கடைசி நேரத்தில் நிச்சயமாக கலர் கூட வித்தியாசப்படக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக கூடுதலாக காணப்படுது. ஏன்னா அதுல எப்படியுமே அந்த கிராபிக்ஸ் அதெல்லாம் போட்டு நல்ல அழகா காட்டி இப்படியோ இந்த குளோபலைசேஷன்ல எப்படியாச்சும் எல்லாத்தையும் கவரக்கூடிய ஒரு தன்மை காணப்படுது. அதற்கு நாங்க இந்த இருக்கிற பழைய பொருளை ஆன்லைன் பிசினஸ்ங்கிற பேர்ல யாரையாவது தலையில தட்டி விடத்தான் பாக்குறது.
இப்படி சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயம் நினைவு வருது, அதை நான் கட்டாயம் சொல்லவும் ஒன்று என்று நினச்சி கொண்டிருந்த ஒரு விஷயம் தான், கொழும்பை பொறுத்தவரைக்காக நாங்கள் பார்த்துக்கொண்டோமே ஆனால் மற்றவங்கள்ட்ட நாங்கள் கூலி வேலைகள் செய்யக்கூடியவங்க, கூலி வேலைகள் செய்யக்கூடியவங்கள்ட்ட அந்த அவர்களிடம் வேலை செய்பவர்களுக்கு இந்த முதலாளிமார்கள் என்ன சொல்கிறாங்க, யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு வரல, நிச்சயமாக மாற வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நான் சொல்கிறேன், முதலாளிமார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்ன நோன்பை பொறுத்தவரை காட்டியும் 27வது 28வது நோன்பு தினங்களில் அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்குறாங்க. அவ்வாறு கொடுக்குற சந்தர்ப்பத்தில் இப்போ இவர்களுக்கு தேவையான ஆடைகள் இருந்தாலும் சரி, தேவையான பொருட்களை இருந்தாலும் சரி, இவங்க அந்த கடைசி நேரத்தில் வாங்குற சந்தர்ப்பத்தில் அதிக விலை கொடுத்து, மனசுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ, ஏதோ பெருநிலை கொடுக்கணும்ன்றதுக்காக அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை மாறுகிறது. அப்போ இந்த ஒரு வாய்ப்பினூடாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்ன என்றால், இப்படிப்பட்டவர்கள் எங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களும் எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்களும் எங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் எங்களை போன்றே பெருநாள் என்று ஒன்றிக்கின்றதை நாங்கள் நல்லா சிந்திச்சு நீ நிச்சயம் கொடுக்க கொடுக்கலாம் பரவாயில்ல, 10வது 15வது அளவில் கொடுத்தோம் என்றால் அவர்களுக்கும் ஆறுதல் அமைதியாக இந்த பெருநாளை நடத்தி எடுத்து செல்றதுக்கு மிகவும் குறிப்பாக நிச்சயமாக வசீம் நல்ல ஒரு கருத்தினை நீங்கள் முன்வைத்திருந்தீங்க. அதாவது இந்த முதலாளி வர்க்கம் தொழிலாளிகளை சுரண்டுதல் என்பது காலாகாலமாக இருந்து வருகின்ற விடயம். குறிப்பாக இந்த சம்பளம் கொடுக்கின்ற விடயத்தினை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். பல மாணவர்கள் என்னுடன் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த ஆடையினை மிக அதிகமான விலை கொடுத்து 29 நோன்பாண்டு அதனை வாங்குவதாக. ஏனென்று சொன்னால் வாப்பாக்கு வந்து 28 தானே சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கின்ற பிள்ளைகளை நான் கண்டிருக்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்ற முதலாளிமார் கூட அவ்வாறான வேலைகளை செய்யாமல் குறிப்பாக அந்த சம்பளத்தினை அவர்களுடைய வியர்வை காய்வதற்கு முன்புதான் அதனை கொடுக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய இஸ்லாமிய அடிப்படையில் செய்கின்ற பொழுது அந்த பெருநாள் தினம் சந்தோஷமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கின்றேன். சொல்லுங்க வசீம். ஓ, இன்னும் நான் எடுத்துக்கொண்ட இப்போ சாப்பாடு விஷயங்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஓகே பிரச்சனையாகிதுன்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வீட்டில் செய்கிறோம். அப்படி இந்த சந்தர்ப்பத்திலையும் கூட கேட்டரிங் ஆட்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் நான் உங்களுக்கு சாப்பாடை கொண்டு தரேன், இந்த ஆன்லைன் இந்த வீடுகள் நான் இது பண்ணிக்க சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தேவையான உணவுகள் உங்களுக்கு கொண்டு தரேன் என்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. அவங்க கொண்டு தரக்கூடிய உணவுகள் 100% சரியானதாக சுவையானதாக இருக்கும் என்று எங்களை ஷோர் பண்ணி சொல்ல இயலாது. இதே நாங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்பட்டுச்சா இருந்தது, வீட்டில் நாங்கள் சமைச்சு எடுத்தமாக இருந்தால் அது அனைவருக்குமே எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி அந்த உப்பை பாக்கையிலும் புளிய பாக்கையிலும் அதுக்கேற்ற போல செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை காணப்படுது. ஆகவே இந்த இடத்துல நீங்கள் பெண்களைத்தான் வேலை செய்ய சொல்கிறீங்களா, நாங்கள் பெண்களைத்தான் வேலை செய்ய சொல்கிறீங்களான்னு கேட்டிங்களா இருந்தால் நான் சொல்கிறேன், இல்லை, முன்னே காலத்தில் எப்படி இந்த வேலைகளை ஆண்களும் பெண்களும் பகிர்ந்து கொண்டாங்களோ இதே போல இதற்கு பிற்பட்ட காலத்திலையும் சரி, இதற்கு பிற்பட்ட காலத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த முன்னே காலம் போலவே ஆண்களும் பெண்களும் இந்த வேலைகள் நாங்கள் பகிர்ந்து செஞ்சமாக இருந்தால் எங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாகவும் எங்களோட பொருளாதாரம் எங்களை கையிலிருக்கிற காசை கொண்டு போகக்கூடியதாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான பெருநாளை, தற்போது சங்கடமாக காணப்பட்ட ஒரு பெருநாள் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷமாக கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை காணப்படும் என்றதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ளேன். நிச்சயமாக தொடர்ந்தும் நாங்கள் உரையாடுவோம் சிறியதொரு இடைவேளைக்கு பிறகு. வழங்கும் ஹஜ் பெருநாள் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைய கலந்துரையாடலிலே கொழும்பு ஹமீதல் ஹுசைனி கல்லூரியின் விவாதிகள் மன்றத்திலிருந்து நால்வர் எங்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெருநாள் கொண்டாட்டங்கள் என்பது சந்தோஷமானது சங்கடமானது என்ற தலைப்பிலே நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். காத்திரமான அம்சங்களினை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அடுத்ததாக ஒசாமா. சொல்லுங்க ஒசாமா, நீங்க இந்த பெருநாள் தினத்தை எப்படி பாக்குறீங்க, கொழும்புல இந்த பெருநாள் கொண்டாட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றது? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பொதுவாக எங்களுடைய கண்ணோட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பெருநாள் கொண்டாட்டமானது சந்தோஷமா சங்கடமானதா இன்று என்ற அடிப்படையில் எந்த சந்தேகமும் இல்லை, நிச்சயமாக சந்தோஷமானதுதான். பசியறியக்கூடிய பயிற்சி, தியாகத்துடைய பாடம் ஆகிய இரண்டு பேருண்மைகளை விளக்கி அதனுடைய அமல்களை நல்லடியார்களுக்கு அல்ல எடுத்துரைத்த நாட்களில் இந்த பெருநாளாக கொண்டாடப்படுகின்றது. அப்படி கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஓரிரு நாட்கள், வருடத்தில் வரக்கூடிய இந்த ஓரிரு நாட்களை நாங்கள் நிச்சயமாக சந்தோஷமான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். அப்படி அடிப்படையில்
சில பிரதேசங்கள்ல இப்ப நாம பார்க்கக்கூடியதா இருக்குது இந்த பெருநாளைக்கு முற்பட்ட காலங்கள்ல சிறுவர்கள் வந்து சில ஒரு பாடலோடு பாடுவாங்க. நானே கேட்டீங்க அந்த பாடல், நாளைக்கு பெருநாள் நம்மளுக்கு நல்லம், கட்ட கட்ட கோழி சுட்டு தின்ன நல்லம், பபாக்கு சட்ட கோழிக்கு முட்டு, இப்படி அவங்க பாட போக்குல அதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வெளிப்படுது. அதே போல நடுவர்கள் ஒரு பொதுவான இந்த சந்தோஷத்துக்கு நான் பொதுவான ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். கிழக்கு மாகாணங்கள் பொதுவாக இந்த பெருநாளை கொண்டாட போகல கூட்டங்கள் கூடுது, நிறைய கூட்டம் கூடும். கடந்த இப்ப 2 வருடங்களாக நாட்டுல காணப்படுற இந்த பிரபஞ்சத்துல காணப்படுற ஒரு பிரச்சனையால தான் அந்த விடயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கிற டைம்ல அங்க நிறைய கொண்டாட்டங்களை நாங்க பார்க்கலாம். பல்வேறு அங்காடி சந்தைகள் இப்படி பல பல விடயங்கள் அங்க காணக்கூடியதா இருக்குது. இப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அங்க பாதுகாப்பு பிரிவுக்கு அமைக்கப்பட்டிருந்த போலீசாரும் இராணுவத்தினரும் என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லிம்கள் பெருநாள வீட்டுல சந்தோஷமான முறையில கொண்டாடினாங்க, அது எங்களுக்கு ஒத்துழைப்பும் தந்தாங்க. அப்ப அல்ஹம்துலில்லா, எங்களுக்கு ஒரு மாற்று சமுதாயத்திற்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கருத்து, அது ஒரு சந்தோஷமா தானே அமையக்கூடியதா இருக்குது. இன்றைக்கு பார்க்குற பெருநாள் தொழுகைகளும் தக்பீர் முழக்கங்கள் கூட தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படக்கூடியத ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்குறோம். ஏன் அவங்களோட பிறை தொலைக்காட்சியில் கூட விசேட ஏற்பாடுகள் பெருநாளுக்கு செய்யப்பட்டுச்சு. இப்படி செய்யப்பட போல இது முஸ்லீம் சமுதாயத்தினர் மட்டும் பார்க்கல, இதை மற்ற சமுதாயத்தினரும் பார்க்க தான் செய்கிறாங்க. இப்படி பார்க்க போகல அவங்க கேட்குறாங்க, இவ்வளோ அழகான நேர்த்தியான முறையிலையா நீங்கள் பெருநாளை கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்படி கேட்க போகல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லையா? அதே போல நடுவர் அவர்கள், இந்த பெருநாள் அன்று நாம் பார்க்கக்கூடியதா இருக்குது, ஏழைகளிடம் முகத்தில் எங்களும் சிரிப்பு இருக்கக்கூடும். அல்ல, வறியவர்களுக்கு வழங்குறதுக்கு தான் இந்த பெருநாளையே தந்திக்கிறோம். அப்ப இதை நாங்க தெரியணும், எண்ணங்கள் யாவுமே செயல்களை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே நாங்க சங்கடத்துல ஆழ்த்தினா அது சங்கடமா தான் போகும், எதையுமே ஒரு சந்தோஷமான கண்ணோட்டத்துல பார்க்க வேணும். அப்படி நாங்க பாக்குற டைம் நடுவர்களே, இப்ப இந்த சந்தோஷம்ன்ற விடயத்தை ஒத்தர் சின்னதா, அதாவது இப்ப 1000 ரூபாய்க்கு அவர் உடுப்பெடுத்தாலும் சரி, 10,000 ரூபாய்க்கு உடுப்பெடுத்தாலும் சரி, அது அவருக்கு சந்தோஷமா தான் இருக்க போகுது. ஒரு சின்ன சம்பவம் எனக்கு நினைவு வந்துச்சு. ஒரு பாப்பா சொல்றாரு, அவட மகன் அது கேட்கிறான்னா, பாப்பா எங்களுக்கு எப்ப பெருநாளுக்கு உடுப்பெடுக்க போறீங்க? அப்ப அப்படி சொல்ல போகல அவர் சொல்றாரு, இன்ஷால்லா எடுப்போம், ஏன்னா அவர் வந்து 4 கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதன். அப்படி செய்ய போல கடைசியாக பெருநாளைக்கு ஒரு முன்னுக்கு எரிக்கிற நாட்களில் கூட அவர் என்ன செய்கிறாரு, ஒரு மாதிரியாக சேமித்து அவர்கிட்ட அந்த நிலைக்கு ஏற்ற அளவு பிள்ளைக்கு உடுப்பெடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அந்த புள்ளை அதை உடுத்துட்டு அந்த புள்ளையோட முகத்தில் காணப்பட்ட சந்தோஷம், இது நிச்சயம் இந்த பெருநாள் நாட்களில் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்க போகல நடுவர் அவர்களே, உலகத்துல இவ்வளவு கலவரங்கள் நடக்குது, நாட்டிலேயே நாங்க பார்க்கலாம் பல்வேறு கலவரங்கள், இப்படி போராட்டங்கள், அயலவர்களோட முரண்பாடுகள். இப்படி இருக்கிற டைம்ல இந்த புனித நாட்கள்ல தான், அதாவது எங்ககிட்ட வெளிநாட்டுல இருந்தும் உள்நாட்டுல இருந்தும் அயலவர்கள் கிட்ட இருந்தும் வாழ்த்து செய்திகள் பெறப்படுது, பெருநாள் வாழ்த்து செய்திகள். இதை பார்க்க போகல இந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் மறந்து போகுது. இது நிச்சயமா கிடைக்கக்கூடியது இந்த பெருநாள் நாட்கள்ல மட்டும்தான். அதே போல நடுவர்களே, நாங்க எங்களோட வரலாற்றை கொஞ்சம் மலசி பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன்டா, எங்களோட வரலாற்றுக்கும் பார்த்தோம்னா போர்க்காலங்கள், அதே போல இந்த எங்களோட மதத்திட சீர்திருத்த நடவடிக்கை, அதாவது விரிவாக்க நடவடிக்கை, அதே போல அவங்களோட வறுமை பசி இப்படியான காலகட்டங்கள்ல கூட எங்களோட மூத்த சமுதாயத்தினர் பெருநாளை வந்து மிச்சம் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடிக்கிறாங்கன்னு எங்களோட வரலாறே பறைசாட்டு. அப்படி இருக்கிற டைம்ல நாம நிச்சயமா இந்த பெருநாள் ஒரு சந்தோஷமான கண்ணோட்டத்துல தான் பார்க்கக்கூடியதா இருக்கும். அதே போல எனக்கு ஒரு இன்னொரு சம்பவம் ஒன்று நினைப்பு வருது. அவங்க சொல் அந்த காலத்தில் வந்து இந்த பெருநாளைக்கு வந்து உடுப்பு, அதாவது இப்போ போல பல்வேறு வகையான இந்த கடை தெருக்கள் இல்லை உடுப்பு வாங்குறதுக்கு, அப்போ ஈக்கிற அந்த ஆடையை தான் அவங்க கழுவி அதை உடுத்து அதில் சந்தோஷம் கண்டாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரு ஆடை வாங்க அவங்களுக்கு வசதி இல்லாத டைம்ல கூட அந்த இன்ஸ்டால்மெண்ட், அதாவது அந்த மாதாந்தம் செலுத்தக்கூடிய அடிப்படையில கூட அவங்க வாங்கி அதை உடுத்து சந்தோஷம் அடையத்தான் செய்யறாங்க. நிச்சயமா இந்த சூழ்நிலைகள் இப்ப இந்த பெருநாள்ல காணப்படக்கூடியதா இருக்குது. அதே போல நடுவர்களே, இந்த பெருநாள் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்ற விஷயத்துல இதுல எப்பவுமே நிச்சயமா சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. நிச்சயமா எல்லாத்திலையும் மனசுல அது நாம சங்கடங்களை நாங்களே உருவாக்கி கொள்ளணும், அந்த சங்கடங்கள்ல மீண்டு வர தெரியாம அதை நாங்க
ஆனாலும் வீடுகளிலே அல்லது சில ஊர்களிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு கொளுத்துற விஷயம் அண்டைய நாளில் பார்த்து பல இடங்களில் இந்த பட்டாசு கொளுத்தி பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற சம்பவங்களும் இருக்குது. எவ்வளவுதான் சொன்னாலும் எங்களோட பிரதேசங்கள்லையெல்லாம் என்ன தான் சொன்னாலும் பள்ளியில் தான் அனௌன்ஸ் பண்ணினாலும் பிள்ளைகள் அந்த பட்டாசை கொளுத்தி தானே ஆகுவாங்க. அவங்களுக்கு அதில் தான் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனாலும் வீடுகளில் வந்து அது பெற்றோருக்கு அது ஒரு சங்கடமான ஒரு விஷயமாக இருக்கும். முபாஷிர் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இந்த பெருநாள் தினம் என்பது சந்தோஷமாக கொண்டாடப்பட வேண்டியது என்பதில் உங்களுக்கு எது மாற்று கருத்து இருக்குதா? நிச்சயமாக பெருநாள் சந்தோஷமாக கொண்டாடப்படுகிறது. என் நண்பர் கூட அழகான முறையில் கூறினார், பெருநாள் நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும், நாங்கள் சங்கடமாக்கி கொள்கிறோம்ட்டு. அதே விஷயத்தை தான் நாங்களும் சொல்கிறோம். பெருநாளை வந்து நாங்கள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டியதை சங்கடமாக மாற்றிக்கொண்டுள்ளோம். அப்போ இது ஒரு சங்கடமாக, இந்த சங்கடத்தை இல்லாமாக்குறது தான் நான் முயற்சிக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்த வரையில் இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் அலசி ஆராயிற நேரம் பெருநாள் சந்தோஷமாக கொண்டாடப்பட்டிருக்கு. கவலையாக கொண்டாடப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்குது. மங்கோலியர்களோட படையெடுப்புகள் காலப்பகுதியில் பல வருடங்கள் பெருநாள் கொண்டாடப்படாமலும் இருந்திருக்குது. அடுத்தது வந்து இஸ்லாம் வந்து சில கட்டளைகள் எங்களுக்கு எடுத்து சொல்லுது, நீங்கள் பெருநாளை கொண்டாடணும், சந்தோஷமாக இருக்கணும் என்று. ஆனால் அதை நாங்கள் எப்படி சங்கடமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம்ன்றதுக்கு நாங்கள் நிறைய உதாரணங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஒரு சம்பவம் தான் என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு சம்பவம். நான் வந்து மாளிகாவாசல் பிரதேசத்தில் வந்து வகுப்புகள் நடத்துறது ஒரு ரெண்டு வருஷங்களுக்கு, ரெண்டு மூன்று வருஷங்களுக்கு முதல். இப்போ நான் அந்த வழியால் போகிறேன். அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு ஹபாய கடை இருக்குது. இப்போ நான் என் நண்பரோட வீதியில் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு முச்சக்கர வண்டியிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது எனக்கு, பேசுறது தாய் மகளுக்குமான உரையாடல். இப்போ அந்த தாய் வந்து ஹபாய கடைக்குலேருந்து அவங்க ஹபாய ஏதோ வாங்க போகிறாங்க பெருநாளைக்கு, அஜி பெருநாளைக்கு நேரம். அப்போ அந்த தாய் வந்து மகட்ட சொல்கிறான், கொஞ்சம் சல்லி விஷயத்தை கொஞ்சம் கவனியாக யோசித்து பாருங்கள், அவசரப்படவானும் கையில் சல்லி இல்லை, எல்லாருக்கும் முடிப்பு எடுக்கணும் வந்து. ஆனால் அந்த மகள் சொல்கிறா, மகள் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருந்துட்டு கடைசியாக ஒரு வார்த்தை தான் சொல்கிறா, நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லாட்டி எனக்கு பட்டர்ஃப்ளை அபாயத்தான் வேணும். அப்போ அந்த தாய் அப்புறம் தந்தையும் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, மகள் பாருங்கள் நீங்கள் பாப்பா நீங்கள் என்ன சொன்னால் பரவாயில்ல, எனக்கு பட்டர்ஃப்ளை அபாயம் தான் வேணும்ட்டு. அப்போ இங்கே எங்கே ஒரு சந்தோஷம் வரும்? அது குடும்பத்தோட வறுமை நிலை அறியாத மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ இருக்கிற நேரம் இந்த பெருநாள் சந்தோஷமாக அமையாது, சங்கடமாக ஆக்கிக்கொள்வாங்க. இப்போ அந்த சந்தோஷமாக அதை கழிக்க முடியாது. இன்னொன்று தான், இன்னொரு சம்பவம் தான், எனது நண்பர் கூறியது போல் இந்த பெருநாளை நாங்கள் கொண்டாடுற சந்தர்ப்பங்களில் வந்து இந்த பிறை பிரச்சனையோடு வரும். எந்த பிறை உள்நாட்டு பிறை, சிலர் சர்வதேச பிறை இருப்பாங்க. நானும் என்னோடய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு விஷயம் எனது எனது நாங்கள் பெருநாள் கொண்டாடுறேன். எனது நண்பர்கிட்ட வீட்டுக்கு போவோம், நாங்கள் நல்லா வட்டலாப்பம் வந்து நல்லா சமைப்பாங்க. அதுக்காகவே நான் போவேன் பெருநாளையை மறக்காமல். அங்கே போகிறேன், அங்கே போயிட்டு பார்த்தேன்னா அவங்க நோன்பு, நாங்கள் பெருநாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அவங்க உள்நாட்டு பீரியை கொஞ்சம் பேர், ஒருத்தர் சர்வதேச பீரியை. அப்போ இது ஒரு சந்தோஷம் இல்லை, சங்கடம். இப்போ நான் வட்டலாப்பத்தை எதிர்பார்த்து போன எனக்கும் சங்கடம், அவங்க பெருநாளை கொண்டாடாமல் நோன்பு பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் சங்கடம். அப்போ இப்படி சங்கடங்களை நாங்கள் உருவாக்கி கொள்வது தான் இங்கே வந்து ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. அடுத்தது தான் பெருநாள் கொண்டாடுற நேரத்தில் வந்து கொழும்பு பிரதேசங்களில் அரசாங்கத்தால் நீரை வெட்டி விட்டுருவாங்க. நீரை வெட்டுறதை விட அதிகமான நீர்ப்பாவனை காணப்பட்ட சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அப்போ சுபகோட எலும்பி குளிக்க ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டில் எட்டு பேர் இருந்தேன்டா, எட்டு ஒன்பது பேர் குளிக்கணும். ஆனால் அஞ்சாறு பேர் குளிக்கும் அஞ்சாறு பேர் குளிக்கிறனால டெங்கி முடிஞ்சிடும், தண்ணி முடிஞ்சு தண்ணி இல்லை. எப்படியோ கடைசியால் குளிச்சுட்டு வர நேரம் பத்து மணி ஆயிரும், ஒன்பது மணி ஆயிரும். எனக்கே தனிப்பட்ட ரீதியில் ரெண்டு மூன்று பெருநாள் தொழுகைகளை தவற விட்டு இருக்கிறேன். அதிகாலையில இருந்தும் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அப்போ அந்த பெருநாள் முழுக்க எனக்கு ஒரு சங்கடம் தான், பெருநாள் தொழுகை தவறிட்டேன்னு சொல்லி. அப்போ இப்படி பல சங்கடங்களை வந்து நாங்கள் பார்க்குறோம். அது போல தான் இந்த பெருநாள் தினங்களில் வந்து பெண்கள் பெருநாள் கொண்டாடுற நேரம் ஆண்கள் பெண்கள் அனைவரும் கொண்டாடணும். பெருநாள் தினங்களில் கூட சில பெண்களுக்கு கொண்டாட முடியாத அளவுக்கு அடுப்பம் கரையிலேயே அவங்களை முடக்கி வச்சுருவாங்க. வந்தோடனே கோப்பியத்தா அதத்தா இதத்தா இது சொல்லலாம். இப்போ இது எங்களோட நண்பர்கள் நினைப்பாங்க அது பெண்களுக்கு சந்தோஷம் உண்டு. ஆனால் அந்த தினத்தில் கூட நான் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணுமே என்று நினைக்கிற பெண்களுக்கு கூட அடுப்பங்கரையிலே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் காணப்படுது. அப்போ இது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது அந்த பெருநாள். இந்த சங்கடங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் பார்க்குற நேரம் அந்த காலத்தில் வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் வறுமையான காலம் இருந்துச்சு, எல்லாரும் வறுமையாக இருந்தாங்க.
அதனால் பெருநாள் வந்து எல்லாரும் சமமான ரீதியில் கொண்டாடினாங்க. பிற்காலத்தில் உமர் இப்னு அப்துல் அஸீஸ், நீங்கள் சொல்கிற இந்த கருத்துலேருந்து நானும் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பெருநாள்னால சந்தோஷமான நாளாக மாற்றணும்னு சொல்லி சொன்னால் ஆண்களும் சேர்ந்து சமையலில் பெருநாள் சமையலில் பங்களிப்பு செய்யலாம் இல்லையா? ஒரு ரொம்ப கடினமான வேலைகள் இல்லை, ஒரு தேங்காவை திருவி கொடுக்கறது, அங்கே அந்த கோழியை வெட்டி கொடுக்கறது இல்லையா? சமையலில் சம அளவில் குறைந்தபட்சம் பெருநாள் தினத்தில் சரி பங்கெடுத்து கொள்கின்ற நேரம் அந்த பெண்களுக்கு அன்றைய நாளில் சரி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தாமலுக்கு இல்லையா? அதுவும் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்களும் நீங்கள் எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய மனைவிமாருக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ நீங்கள் அந்த மாதிரி உதவுகின்ற நேரம் அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அன்றைய தினத்தில் சரி அந்த அவர்களுடைய அந்த கிச்சன் வாழ்வுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அந்த கருத்துப்பட மிக அழகான ஒரு கருத்து நீங்கள் முன்வைச்சது. சொல்லுங்க முபஷிர், வேறு என்ன மாதிரி? இப்போ இந்த இந்த பெட்ரியார்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, ஆணாதிக்கம் நிலவுற வரைக்கும் பெண்களுக்கான நான் சந்தோஷமான பெருநாளை நாங்கள் எதிர்பார்க்கல. ஆமாம், ஆணும் பெண்ணும் சமமான முறையில் இருக்கணும் என்று நாங்கள் எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் இந்த பெருநாள் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நிச்சயமாக இது ஒரு சங்கடமான பெருநாளாக தான் இருக்கும். பெண் தான் சமைக்கணும், பெண் தான் சமையலறையில் இருக்கணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்ற இந்த தோட் இந்த எண்ணம் எங்களோட சமூகத்திலிருந்து போகிற வரைக்கும். அதோட இன்னொரு விஷயம், நாங்கள் ஒரு பெண்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேணும்னா, கணவன் கஷ்டப்பட்டு உழைத்து வருகின்ற அந்த தொகையினை இந்த பெருநாள் காலங்களிலே முழுமையாக செலவழித்து விட்டு பிற்காலங்களில் அந்த என்னது அந்த 30 நாள் உழைத்து உழைத்து நிறைய பணம் வாங்கி அதை 3 நாளில் திண்டு விட்டு கடனையும் வாங்கி பாக்கி நாளில் மாரடிக்கும் ஜென்மமும் வேண்டாம் என்று சொல்கின்ற அந்த நாட்டார் பாடல் போன்று எங்களுடைய வாழ்வு அமைந்து விடுகின்றது. எனவே இந்த அன்றைய தினம் சந்தோஷமாக கொண்டாடப்பட வேண்டியதுதான். இருப்பதை கொண்டு மிகவும் அழகான முறையிலே நாங்கள் இந்த 2 வருடங்களில் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடி இருக்கின்றோம். இதுவரை காலம் இல்லாதவாறு இந்த கோவிட் சூழலில் கடந்த பெருநாளை கூட ஒரு ஆடையுடன் வீட்டிலே இருந்தவாறு வெளியில் செல்ல முடியாதவாறு நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்த தினங்களும் உண்டு இல்லையா? சொல்லுங்கள். அதோட தான் இன்னொரு விஷயம், இந்த குர்பான் நாங்கள் மிருக பலியின்ற நேரம் எங்களோட சில சகோதரர்கள் எங்களோட சமூகத்தில் இருக்கிறவங்க செய்கிறவர்கள் இல்லாத்தான் அந்த குர்பான்ட கழிவுகளை வீதியில் போட்டுருவாங்க. பெண்ணால் சந்தர்ப்பங்களை வீதியிலேயோ இல்லாட்டி அந்த குர்பான் உயிரினங்களை வந்து அப்படியே என்ன சொல்ல புகைப்படம் எடுத்து சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுருவாங்க. இப்போ இது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிலைமையாக எங்களுக்கு மாறிச்சு. நாங்கள் ஒரு பள்ளின கலாச்சாரம் வெள்ளம்பிடி பிரதேசத்தில் நான் இருக்கிறேன். அங்கு வாழ்கிற நேரம் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் கலந்து வர ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தில் சில நேரம் அந்த குர்பான் உயிர் பிராணிகளோட கழிவுகளை சில வீதியில் வீசிடுவாங்க. அப்போ இந்த அகலா தொடர்பான பிரச்சனைகளால் கூட இந்த பெருநாளை நாங்கள் சங்கடமாக ஆக்கிக் கொள்கிறோம். அது போல அதாவது நாங்கள் அதனை சந்தோஷத்தினை அனுபவிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும், ஆனால் மற்றவர்களுக்கு அது இடைஞ்சலாக ஒரு காலமும் இருக்கக்கூடாது இல்லையா? நிச்சயமாக அது போல தான் இன்றைய எங்களோட இளைஞர்களாக இருந்தாலும் பெருநாளைக்கு அவங்களோட அகலாக்க நாங்கள் பார்க்குற நேரம் அந்த முடிகள் வெட்டுறது, ஆடை அணிகிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஹிப்பி சமூகம் என்று சொல்லுவாங்க. அந்த கலாச்சாரத்திலிருந்து வெளியே போகிறது, அந்த ஆடை அமைப்பில் வந்து பெற்றோருக்கு திருப்தி இருக்காது. இப்போ அந்த காலத்தில் 2000 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் இருக்கிறத விட இந்த நவீன தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து வார இந்த கலாச்சாரத்தை பின்பற்ற எங்களோட இளைஞர்கள் இல்லாட்டி யுவதிகள் அவங்கெல்லாம் வந்து அந்த ஆடை அமைப்பையும் தாண்டி அவங்களோட சிகை அலங்காரங்கள் அதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தாரதாக அந்த பெருநாள். நிச்சயமாக, கண்டிப்பாக பெருநாள் தினத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு பையன் தலைமுடியை பெருசாக வளர்த்து வச்சுருந்தேன். அப்போ அவங்களோட தந்தை சொன்னார், வந்து முடியை பெற்று வெட்டிட்டு வரேன்னு நாளாக சொல்லி கொண்டிருக்கிறாரு. எனக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்கிறான், ஒருக்க சொல்லுங்களே எனக்கு முடியை வெட்டிட்டு வர சொல்லிட்டு. அப்போ நான் கூப்பிட்டு சொல்கிற நேரம் சரி சரின்னு சொல்லிவிட்டு பிறகு அவங்களோட வாப்பா அவருக்கு அதட்டி விட்டுட்டார், போய் முடியை வெட்டிட்டு வரலையேன்னு. அப்போ வந்து முழுமையாக மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டார். அப்போ வந்து படுத்துட்டார், மொட்டை அடிச்சுட்டு வந்து அழுது அழுது படுத்ததோடு அன்றைய நாள் அந்த முழுமையாக வீட்டில் எல்லாருக்குமே அது ஒரு சங்கடமான நாளாக மாறிவிட்டது. யாரோட மனசு இதுலேயும் சந்தோஷம் இல்லை. அப்போ வந்து இந்த நிகழ்ச்சியினூடாக நான் சொல்ல வருகின்ற ஒரு விடயம் என்னென்னா, இந்த பெருநாள் தினம் ஒரு நாள் தினம், அன்றைய தினத்தில் சரி நாங்கள் மேக்சிமம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சில சில குறைபாடுகள் இருக்கும், சில பொருட்கள் இருக்கும், இல்லாமல் இருக்கும், வீட்டில் இருக்கிற பெண்கள் அதனை
அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அதே போல் பிள்ளைகள் தந்தையிடம் வந்து காசு இருக்கும் சில நேரங்களில் இல்லாமல் இருக்கும். எனவே அந்த அதற்கு ஏற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிற நேரம் அந்த தினத்தினை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளலாம். சொல்லுங்கள். இது போல தான் இன்னொரு விஷயம் வந்து இந்த இலகு கடன் திட்டங்களை பற்றி நீங்கள் பேசப்பட்டுச்சு. அது இந்த இலகு கடன் திட்டங்கள் வந்து எப்போவுமே வாழ்க்கையில் சந்தோஷத்தை தார விடயம் இல்லை. இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறது மிகவும் ஆபத்தான விடயம். இன்னொன்று, பெருநாள் ஆடைகளுக்காக வேண்டி கடன் எடுக்கிற நிலைமைக்கு ஆளாகிறாங்க. இதொன்று ஒரு பணக்காரனையிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிற ஒரு சமூகமாக இது காணப்படுது. அதனால் இப்படி ஒரு சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் நல்லாக ஆடை அணியிற ஆட்களை மக்களை பார்த்து நடுத்தர மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு தாழ்வு மனப்பாங்கு உருவாகுது அவன்கிட்ட. அப்போ அந்த கில்ட்டி கான்ஷியஸ் வந்து உருவாகிற நேரம் அவங்களும் நினைக்கிறாங்க, நாங்கள் இது போல் ஆடை அணியணும்ன்ட்டு. அப்படி அணிகிற நேரம் இவங்க கடன் பட்டாவது நான் இப்படி ஆடை அணியணும்னு நினைக்கிறாங்க. சில ஆட்கள் இந்த இன்ஸ்டால்மெண்ட் முறை மூலம் இலகு தவணை மூலம் ஆடைகளை வாங்கி கொடுறாங்க. அவங்க அந்த ஒரு பெருநாள் சந்தோஷத்துக்காக வேண்டி அவங்க அடுத்த பெருநாள் வரைக்கும் கடனாளிகளாக ஆகுறாங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தாரதை விட ஒரு சங்கடத்தை தார ஒரு நிலைமைக்கு மாறாது. இந்த முறைமைகள் மாற்றப்பட வேண்டும் என்றது தான் எமது கண்ணோட்டமே, இல்லாமல் இந்த பெருநாளை நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பது அல்ல. ஆமாம், சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் சங்கடமாக அதை ஆக்கிக்கொள்ளக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் கருத்து சொல்ல நினைச்சிங்க, சொல்லுங்கள் வசதி. அதுதான் இன்னொன்று நாங்கள் பார்த்தோமே இருந்தால் இப்போ அதுதான், நாங்கள் சந்தோஷமாக தான் கழிக்கணும், இங்கே சந்தோஷமாக கழிக்கப்படுது இல்லை சங்கடமாகத்தான் ஆக்கிக்கொள்ளப்படுது. முன்னே காலங்களில் அதாவது அந்த 2003 காலங்கள்லாம் நாங்கள் பொதுவாக எங்களோட உறவினர்களோட வீடுகளுக்கு பொதுவாக நாங்கள் போகிறது இருந்துச்சு. அது இப்பொழுது இல்லைன்னு சொன்னால் மிகவும் குறைவாக இருந்துட்டு நாங்கள் ஃபோனோடய ஃபோன்லேயே வாழ்த்து தெரிவிச்சிருந்தேன். அடே நீ சாட்சி வீட்டுக்கு போகலையா, சாட்சி தான் நேற்றே மெசேஜ் போட்டுருந்தேன். இல்லை இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே போனால் எல்லாருமே அங்கே உண்டு இங்கே உண்டு எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபோனோட இருக்கிறாங்க. அங்கே வீட்டுக்குள்ளாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இந்த ஃபோனில் தான். ஆமாம், இப்போ அந்த மாதிரி அது உண்மையான ஒரு விஷயம். இப்போ நிச்சயமாக இனிமே எடுத்துக்கொண்டோமே இருந்தால் முன்னே காலங்களில் நாங்கள் பெருநாள் தொழுந்தத்திலிருந்து வீடு வர காட்டி வகார இடத்துல நாங்கள் காண்ட்ரு எல்லாருக்குமே சலாம் கொடுத்து முசாபா மோனக்கா தெரிஞ்சவனாக செய்ய முடியாது இல்லையா. இப்போ இந்த காலத்தில் கோவிட் நிச்சயமாக கோவிட் காரணத்தால் தான் ஆரம்பத்திலே ஒரு சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த கோவிட்டுக்கு முன்னாடியே இருந்தோம் 2000 காலகட்டத்திலையும் அப்படி மறுபடியும் அப்படி குறைஞ்சி தொழுந்தத்தோட வீட்டுக்கு ஓடி வரணும். வீட்டுக்கு வந்தால் தான் அவருக்கு எத்தனை பேர் அவர் போட்ட போட்டோ லைக் பண்ணிக்கிறாரு, அவர் போட்ட விஷயம் எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணி, நிச்சயமாக உண்மையாக காணப்படுது. அப்போ இது வந்து இந்த கொரோனா காரணங்கள்ல சாதாரணமாக இதாக்கினாலே கை கொடுக்கலாது ஓகே. அப்போ அதான் இருந்தாலும் இப்போ கை கொடுக்குற குழந்தை வருது, அந்த 2000 பிற்பட்ட காலங்கள் அதிகமாக இதாகினது. இப்போ முசாபா மோனக்கா செய்யலாமா, முசாபாக செய்யும் போது ஒத்த கையை வச்சு முசாபா செய்யறதா, இரண்டு கைகளை வச்சு முசாபா செய்யறதா, இது சரி இது தவறுன்ற கருத்து நாங்க சொல்ல வரல. பல்வேறு பட்ட அது ஒரு பெருநாள் தினம், இந்த பெருநாள் தினத்துல நாங்க சந்தோஷமா கழிச்சுட்டு போவோம் என்ற ஒரு கருத்து, சந்தோஷமா கழிச்சாங்க. அது இன்னும் நாங்க வந்து நிறைய சமூக பிரிவுகள் வந்து நாங்க எதை சீர்திருத்தணும் அதை சீர்திருத்தணும் என்ற ஒரு தன்மை முன்னே காலங்களில் காணப்படல. அப்ப இன்னொன்னு நான் சொல்ல விரும்பின ஒரு விஷயம்தான், இப்போ முன்னே கால கதைகள் நான் கேட்குற சந்தர்ப்பத்தில் பொதுவாகவே மிச்சம் சாப்பிட்றதுக்கும் கஷ்டம், ஆடையணிகளும் கஷ்டம், இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் சந்தோஷமாக இருந்தீங்க. ரொம்ப கேட்குறேன், எப்படிமா இந்த பெருநாள் அப்படி கடன் எடுத்து பெருநாள் கொண்டாடுவீங்களா? ஏன்னா இப்போ இது காலத்தில் எங்களோட வீட்லேயும் சம்டைம் கடன் ஆகுறாங்க, இப்போ மற்றவங்களும் கடன் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் காண்றேன். நீங்கள் கடன் எடுத்து பெருநாள் கொண்டாடி இல்லை, நான் கடன் எடுத்து பெருநாள் கொண்டாடும் எப்படிமா அது சாத்தியமாச்சுன்னு கேட்கலாம். அது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், அனாச்சாரங்கள் எதுவும் காணப்படல, அந்த நேரங்களில் பறக்கத்து இருந்துச்சு. சில சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் எடுக்கக்கூடிய கடன்களை கூட நோன்பு பெருநாள் சந்தர்ப்பத்தில் நாங்கள் நோன்பு பெருநாளை கிடைக்கக்கூடிய அதிகாரங்களை கூட கடன் அடைச்சோம் என்று கூட சொல்றாங்க. அப்ப தற்காலத்தில் அது பொதுவாகவே இஸ்லாத்த தெரிய வேண்டிய விஷயம்தான், நாங்கள் ஜக்காத் கொடுத்தமா இருந்தால் அடுத்த ஆண்டா ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஜக்காத் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறும். நாங்கள் ஜக்காத் கொடுத்தோம் என்றால் அப்போ அந்த மாதிரியான ஒரு தன்மை தற்காலத்தில் இல்லை என்று சொல்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் காணப்படுது. இன்னும் நான் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இப்போ நோன்பு சந்தர்ப்பத்தில் இங்கே பேசப்படுற விஷயம்தான், நாங்கள் ஏழைகளுடைய பசியை அறியணும், பசியை அறியணும், பசியை நாங்கள் அறியணும் என்ற மாதிரியான விஷயம் நாங்கள் ஆக்கணும். நிச்சயமாக அதையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நோன்பு காலங்கள் அந்த ஏழைகளோட பசியை நாங்கள் அறியக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டாலும் அதுவும் பணக்காரர்கள் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க பசி அறியக்கூடிய ஒரு தன்மை தான் காணப்பட்டுச்சு. ஆகவே நாங்கள் பொதுப்படையாக பார்க்குற சந்தர்ப்பத்தில் சந்தோஷமாக கழிக்க வேண்டிய இந்த பெருநாளானது சங்கடமாகவே எங்களை மாற்றிக்கொள்ளப்பட்டுள்ளது, அந்த நிலைமை நிச்சயமாக மாறணும் என்றதான் ஆணித்தரமான கருத்தாக காண. அதாவது நீங்கள் அந்த சந்தோஷம் பற்றி சொல்லணும்னு சொல்லுங்க. உண்மையிலேயுமே இந்தே காலத்தை நாங்கள் பார்க்க போல இந்த 21st century பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு கல்ச்சரை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆரம்ப காலத்தில் உம்மம்மாக்கள் அப்பமாக்கள் வாழ்ந்த மாதிரி இந்த காலத்தில் வாழ்றது ரொம்பவே குறைவு. அப்படி வாழ்ந்தா இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளோட சந்தோஷம் தான் பெற்றோர்களோட சந்தோஷம்.
இதுதான் முக்கியமா இருக்குது. அப்ப இவங்க சொல்ற வாக்குல ஆரம்ப காலத்தை முற்படுத்தி முற்படுத்தி நாங்க ஆரம்ப காலத்துல இப்படி இருந்தோம், சந்தோஷம் இருந்தோம், அதே சந்தோஷம் இன்றைக்கு இருக்குது என்று என்னமே செய்யலும். நாங்க பாக்குறோம் ஆரம்ப காலத்துல 50 ரூபாய் வீட்டு செலவுக்கு போதுமானது, ஆனா இன்றைய காலத்துல 2000 ரூபாய் இருந்தாலும் சில வீட்டுகளுக்கு போதாத ஒரு நிலைமை. நிச்சயமா சொல்லுங்க வசீப். நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்று சொன்னால், இப்ப போன இந்த நோன்பு பெருநாள் சந்தர்ப்பத்தை, நோன்பு பெருநாள் சந்தர்ப்பத்தில் இந்த ஃப்ரெண்ட் ஒன்று 2 நாட்களுக்கு முன்னாடி கால் பண்ணி கேட்குறாரு, இப்போ எங்கே சார் நல்ல ஒரு சாப்பாடு இடம் உண்டு இல்லையா என்று கேட்குற சந்தர்ப்பத்தில் உங்களோட உமாவையும் பாப்பாவையும் வச்சு நீங்கள் ஆக்கணும்னு சொல்ல முடியாது. அப்போ நான் சொல்கிறேன் வந்து, அப்போ எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் 2-3 பேர் அதற்கு முந்தி நான் ஜி பெருநாள் சந்தர்ப்பத்தில் நல்ல ஐக்கியன்ற சிபாரிசு செஞ்சோன்னு நான் சிபாரிசு செஞ்சேன், இவங்களுக்கு நீங்கள் பேசி எடுத்துக்கோங்கண்டு. நீங்கள் நம் சரியாக அசர் டைமில் மாதிரி அவர்கிட்ட கோல் வருது, அப்போ அவரை கோல் பண்ணி சொல்கிற 1வது வார்த்தை சலாமும் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த இடத்த இதுக்கு போகிற நீ சிபாரிசு செய்ய வானம் என்றாரு. அப்போ அது நிச்சயத்தன்மை ஒன்று இல்லை, எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் நல்லா இந்த உணவு ஈக்கும் என்ற ஒரு நிச்சயத்தன்மை இல்லாத ஒரு தன்மை காணப்படுது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட பேச்சிலே விளங்குது, இந்த சாப்பாட்டின் காரணத்தால் அதுவரை அவர் சந்தோஷமாக இருந்திருந்தாலும் சாப்பாட்டின் காரணத்தால் அவர் சந்தோஷம் வாங்கினே. நாங்க வந்து கடையில வாங்கினா கூட அன்றைய நாள் சந்தோஷம் இல்லாம போகுது. எனவே வந்து நான் நினைக்கின்றேன், சந்தோஷம் வீட்டுல அன்றைய தினம் பெருநாள் தினத்தில் இருக்க வேண்டாம், இருவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ள, சமைக்கின்ற பொழுது அதை ஒரு நல்ல ஒரு உணவினை சுவைக்க முடியும். இன்றைய கலந்துரையாடலே நாங்கள் பெருநாள் தினமானது சந்தோஷமானதா அல்லது சங்கடமானதா என்று நாங்கள் கதைத்திருந்தோம். கொழும்பு ஹமீது அல்ஹுசைனி கல்லூரியினுடைய விவாத மன்றத்தில் இருந்து 4 பேர் எங்களுடன் கலந்து கொண்டார்கள். கொழும்பு பிரதேசத்தினுடைய அந்த பெருநாள் தினமானது எவ்வாறு அமையும் மற்றும் அதனை சந்தோஷமாக அவர்கள் எவ்வாறு மாற்றிக் கொள்கின்றார்கள், சங்கடங்களை எவ்வாறு தவிர்க்கலாம் போன்ற விடயங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுடன் கலந்து கொண்ட அனைவருக்கும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாய்ப்பளித்தமைக்கு இறைவனுக்கும், அதற்கு அடுத்ததாக பிரே டிவி மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றிகள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாம். அதாவது பெருநாளுடைய காலத்தை பற்றி நிறைய குறைகள் நிறைகள் இருந்தன, அவைகள் அனைத்தையும் தெளிவுபடுத்திய பிரே டிவிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாடை என்பது பழமையாக கூடியது. நிச்சயமாக இறையச்சம் என்ற ஆடையை, இறையச்சம் என்ற ஆடை நிரந்தரமாக இருக்கக்கூடியது. நிச்சயமாக இறையச்சம் என்ற ஆடையை போர்த்தும் பொழுது அனைத்து சங்கடங்களுமே சந்தோஷமாக மாறுகின்றன. எனவே ஒரு அழகான ஒரு ஏற்பாடை மேற்கொண்ட பிறை தொலைக்காட்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் அஜுப்பெண்ணால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஆண்டாண்டு காலம் அவலத்தின் பிடியில் சிறைப்படும் அடையாளம் ஆகிடும் பெண்களின் அழகிய காவலன் யாருண்டு இப்பாரில், கடமையை சிதைத்து தடைகள் பதித்திடும் எத்தனை சைத்தான்கள் தினம் தினம் இங்கே கல்லறிப்பட்டு மறிக்கின்றதென்று அறிவோரும் உளரோ. இதோ வந்துவிட்டேன் மதீனத்துன் நபவியின் வாசலுக்கு, எல்லாம் துறந்து ஹிஜ்ரத்து செய்து மாபெரும் கிலாபத்தின் முதற்புள்ளி என்றே மதீனத்தை தந்த எம்பெருமானே, ரவுலாவை நெருங்க நெருங்க விம்மி வெடித்திடும் அச்சம் என ஆளுதன்றோ. யா ரசூலே, யா ஹபீபே, கிலாபத்தை சிதைத்து மன்னர்கள் ஆளும் மண்மீதில் உங்கள் உறக்கம் சலாமா. யா ரசூலே, யா ஹபீபே, உங்களின் பாதம் பட்ட பூமியில் ஊறும் ரியால்களின் ஆதிக்கம் இஸ்லாத்தை சிதைத்து சிம்மாசனம் காத்து ஃபித்னாவை விதைத்து மதீனாவின் மாண்பையும் மக்கிடச் செய்திடும் அவலம் உங்களின் செவிகளில் விழுந்ததா நாயகமே? உங்களை காணும் சக்தி எனக்கில்லை, சலாம் உரைத்திட தடுமாறுகிறது நாவோ. உலகினை ஆளும் ஃபித்னாவின் ஆட்சி ஊமையை ஆக்கி உருக்கியே போட்டது. உரத்து ஒலிக்கும் ஓரிரு குரல்களும் டொலர்களால் இங்கு நசுங்கியே போனது. ஹஜ் பெருநாள் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பல்வேறு தகவல்களை இங்கே தந்திருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுடன் காத்திரமான கருத்துக்களை முன்வைத்த எங்களுடைய விவாதிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தினை உலகமெங்கும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் மீண்டும் ஒருமுறை தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். தொழில்நுட்ப உதவி யூனூஸ் மற்றும் உமையர் ஆகியோருடன், அலைவரிசை பிரதானி ரிஸ்வான் ஆகியோருடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஷாமிலா ஷெரீஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.